வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 11 செப்டம்பர் 2019. முதல்ல நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். இந்திய நேபாளம் இடையேயான பெட்ரோலிய குழாய் திறப்பு. பீகார் மாநிலம் மோதிஹரி பகுதிக்கும் நேபாளத்தின் அம்லேகஞ்ச் பகுதிக்கும் இடையே 69 கிலோமீட்டர் நீளத்திற்கு பெட்ரோலிய குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் நேபாள எரிபொருள் கழகத்துடன் இணைந்து இந்த குழாயை அமைத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான குழாய் அமைக்கும் திட்டம் கடந்த 1996 முன்மொழிக்கப்பட்டு 2014 ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் நேபாளம் இடையே எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு பெட்ரோலிய குழாய் அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை 69 கிலோமீட்டர். அடுத்த செய்தி, பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை பிரச்சாரத்தை தொடங்கியது தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான அமைப்பு. மத்திய வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுகின்றது. ஸ்வஸ்தா ஹை சேவா 2019 கீழ் இந்த பிரச்சாரம் தொடங்குகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை பிரச்சாரம் இந்த அமைச்சகத்தால் நடத்தப்பட உள்ளது. இதற்கான விடை மத்திய வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவிசார் குறியீடு. ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவாவிற்கு புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியது. கடந்த 79 ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா தயாரிக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே மத்திய அரசின் புவிசார் குறியீடு துறை சார்பில் இதுவரை காஞ்சிபுரப்பட்டு, மதுரை மல்லி, கொடைக்கானல் மலைப்பூண்டு, பழனி பஞ்சாமிர்தம், காரைக்குடி கண்டாங்கி சேலை, திண்டுக்கல் பூட்டு ஆகியவற்றிற்கு வழங்கியுள்ளது. புவிசார் குறியீடு துறை இந்தியா காப்புரிமை அலுவலகம் மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, புவிசார் குறியீடு எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும்? இதற்கான விடை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாதுகாப்பு செய்திகள். இராணுவத்தை நவீனப்படுத்த ₹9.35 லட்சம் அடுத்த 5 செலவிட திட்டமிட்டுள்ளது மத்திய அரசு. இந்திய கடற்படையிடம் தற்பொழுது 132 கப்பல்கள், 220 போர் விமானங்கள், 15 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. விமானப்படையில் தற்பொழுது 1, 2, 3, 4 மற்றும் 5 ஆகிய ஏவுகணைகள் வலு சேர்க்கின்றன. 5 இந்திய இராணுவத்தில் முறைப்படி இணைக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டம் விட்டு கண்டம் பாயும் இந்திய ஏவுகணையின் பெயர் என்ன? இதற்கான விடை 5. அடுத்து நம்ம விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்க ஆட்டத்தில் இந்தியா பிரிஜேஷ் யாதவ் வெற்றி பெற்றுள்ளார். போட்டி ரஷ்யாவின் எஸ்டரின் பார்க் நகரில் நடைபெறுகின்றது. பிரிஜேஷ் யாதவ் ஆடவர் 81 கிலோ பிரிவில் பங்கேற்றுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர் பிரிஜேஷ் யாதவ் எந்த விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்? இதற்கான விடை குத்துச்சண்டை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தரவரிசைகள். நாட்டின் 2வது தூய்மையான சுகாதாரமான புண்ணிய ஸ்தலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தேர்வு. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள வைஷ்ணவி தேவி கோவில் முதலிடத்தில் உள்ளது. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் தூய்மையான இடங்களை அடையாளம் கண்டு பட்டியலிட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தூய்மையான சுகாதாரமான புண்ணிய ஸ்தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலிடத்தில் உள்ள கோவில் எது? இதற்கான விடை வைஷ்ணவ தேவி கோவில், ஜம்மு காஷ்மீர். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது? இதற்கான விடை சட்ட சேவைகள் அதிகார சட்டம் 1986. 2வது கேள்வி, மாநில அவை எந்த ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டது? இதற்கான விடை மே 13, 1952. 3வது கேள்வி, வாழ்க்கை எனக்கு தெரியாமல் கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்னும் சுயசரிதை யாருடையது? இதற்கான பதில் அனுபம் கேர். 4வது கேள்வி,
ஐநா பொது சேவை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? இதற்கான விடை June 23. 5 கேள்வி, உலக காற்று தினம் எப்போது? இதற்கான விடை June 15. அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, காரைக்காலில் மாங்கனி திருவிழா யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகின்றது? 2 கேள்வி, 1948 ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் காந்தியடிகளின் புகைப்படத்தை திறந்து வைத்தவர் யார்? 3 கேள்வி, காவேரி மாசுபடுவதில் இருந்து மீட்க தமிழக அரசு அறிவித்துள்ள திட்டம் என்ன? 4 கேள்வி, மருத்துவமனைகள் தினம் தமிழகத்தில் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? 5 கேள்வி, காசிரங்கா தேசிய பூங்கா எங்கு உள்ளது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.